ரஜரணி சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. செம்பா தன்னோட கழுத்துல இருக்க தாலியை கொஞ்சம் கூட யோசிக்காம கழட்டி கொடுத்துடுறாங்க. அவங்க அதை வெயிட் செக் பண்ணிட்டு இருக்கும் போது இது 100,000 அதுக்கும் மிச்சமாவே போகும், எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம செம்பா சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஏன் செம்பா இப்படி தாலியை கழட்டி கொடுத்துட்டேன்னு எல்லாரும் கேட்கும்போது, பரவாயில்ல என்னோட தாலியை விட இந்த வீட்டோட மானம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அதுக்காக வந்து என் பொண்ணோட கழுத்துல தாலி ஏறும் அப்படின்னு பார்த்தேன், ஆனா உன் கழுத்துல இருந்து தாலி இறக்கிட்டேமா அப்படின்னு ராஜசேகரையாவும் அழுதுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம செம்பா இருங்க இருங்கச்சினியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வினோக்காக கட்ட வச்சிருந்த அந்த தாலி எடுத்துட்டு வந்து கொடுத்து இது கட்டுங்க என் கழுத்துல அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்த்திக்கும் வந்து ரொம்பவே அழுதுட்டே இன்னும் செம்பா இப்படி அப்படின்னு சொல்லி அதை கட்டுறாரு. அப்ப வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்த கல்யாண ஞாபகம் வருது. நான் வந்து முதல்ல நீங்க தாலி கட்டும் போது இப்படிதான் தலைகுனிஞ்சு நின்னா, ஆனா இப்பவும் இப்படிதான் இருக்கேன் அப்படின்றாங்க. நீ கவலைப்படாத செம்பா, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் இனிமே வந்து கவலைப்படவே கூடாது, கண் கலங்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போலான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ரொம்ப கவலையோட வந்துட்டு இருக்க சமயத்துல எல்லாருமே அங்க குடிச்சிட்டு பார் மாதிரி அதை அவங்க கார்டனை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இது என்ன பாரா, என்ன தைரியம் தான் வந்து இங்க குடிச்சுன்னு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா போய் கேக்குறாங்க. என்னது உங்க வீடா அப்படின்னு, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க வீட்டை விட்டு நீ எதுக்கு வெளியே போக சொல்ற, யார் வீட்டை யார் இது பண்ண சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, அந்த குடிச்சிட்டு இருக்கோம், என்னது உங்க வீடா, இது வந்து பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு தந்துட்டீங்கல்ல, இதுக்கு மேல உங்க வீடு இல்லைன்னு சொல்றாங்க. எங்க பொருள் எல்லாம் உள்ள இருக்குன்னு உடனே, பொருளும் இல்லை ஒண்ணுமே இல்லை, வீடுனா வந்து எல்லாமே சேர்த்துதான் வந்து நாங்க எழுதி வாங்கணும், உள்ள இருந்து ஒரு தூசு துரும்பு கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி வெளியில முடிக்கிறாங்க. இவங்களும் பெரிய மனுஷன் கூட பார்க்காம ராஜசேகரையும் போட்டு அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்றது இப்படி ஆயிடுச்சே, உங்க எல்லாரையும் இப்படி நடுத்தரல, நான் கூட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவர் அழுதுட்டே இருக்காரு. அப்புறம் வந்துட்டு இந்த அமுதன் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்ல வராரு, கெஞ்சிறாரு. நீ அமைதியா போடா வாய மூடுறா அப்படின்னு இருக்காங்க. அர்ச்சனை வந்துட்டு நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க, சும்மா என்னவோ அவ எல்லாத்துக்கும் காரணம் இந்த செம்பா தான், செம்பா கையில எப்ப சாவி கொத்து போச்சோ அன்னைக்கே நம்ம எல்லாருமே வந்து நடு தெருவுக்கு வந்துட்டோம், பிளாட்ஃபார்ம்ல இருக்கவள வீட்டுக்கு கூட்டினு வந்து வீட்டுல இருந்த நம்ம எல்லாரையும் வந்து பிளாட்ஃபார்ம்க்கு அவ கொண்டு வந்துட்டா அப்படின்னு வடிவம் அர்ச்சனாவும் பேசின்னு இருக்காங்க. உடனே லட்சுமி வந்துட்டு தயவு செஞ்சு உங்க காலில் கூட விழுறான், இப்பயும் வந்து பிரச்சனை பண்ணின்னு இருக்காதிங்கன்னு சொல்லி அர்ச்சனா காலில் விழுறாங்க. ஐயோ அத்தை அப்படின்னும் போது, சரி வா அப்படின்னு சொல்லி போகலாம்னும் போது, இந்த மாதிரி எப்போ எங்கே போகிறதுன்னும் போது இந்த மாதிரி சாந்தி அக்கா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக தான் இருக்குது, அது சின்ன வீடு தான், இருந்தாலும் இப்போத்துக்கு உங்களுக்கு தங்கிறதுக்கு அது சரியாக தான் இருக்கும், வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது என் வீடு மாதிரி வருமா அப்படின்னு ராஜசேகர் சொல்லிட்டு இருக்காரு. சரி போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது என் வீட்டு எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், ஒரே ஒரு கடைசி ஆசை, நான் சாகத்துக்குள்ள திரும்ப என்னை இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. கார்த்திக் இருந்துட்டு கண்டிப்பா நாங்கெல்லாம் இருக்கோம்ல இந்த வீட்டுல, உங்க எல்லாரையும் திரும்ப நாங்க வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்க பையனே இல்லப்பான்னு சொல்லி கார்த்திக் சொல்லின்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாந்தி அக்கா சொன்ன வீட்டுக்கு போயின்னு இருக்காங்க. இதோட என்னுடைய எபிசோட் முடியுது.